Welcome to our channel. A pot of boiling water at 100 degrees Celsius is removed from a stove at T equal to 0. Wow, stove la andu thanniye keela irukka solla evlo degree irukku 100 degrees Celsius irukku. Adha or 5 minutes kalichi paathanga na evlo degree irukku 80 degree irukku. Unor 5 minutes kalichi paathanga na evlo irukku degree 65 degree. Namba temperature of the kitchen kandupidikkanum. Adha S kandupidikkanum ipo namba. So, நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது நம்ம ஆல்ரெடி 2-3 செம்ல ஆல்ரெடி போட்டாச்சு நம்ம. ஸோ டைரெக்டாக அந்த ஆன்சர் மட்டும் நான் எழுதுறேங்க. டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு சி ஈப்பர் ஆஃப் கேடி. ஃபஸ்ட்டு டி ஈக்குவல் டு 0. டி ஈக்குவல் டு 0னா ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ண சூழல் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு? 100 டிகிரி. எஸ் தெரியாது. இப்போ எடுத்து அதில் அப்ளை பண்ணுங்கள். டிக்கு 100, எஸ் தெரியாது, சி தெரியாது, டி வந்து 0. ஸோ ஈப்பர் ஆஃப் 0 1 ஆகிடும். ஸோ சி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சியோட ஆன்சர் என்னது? 100 மைனஸ் எஸ். அதை ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணுங்கள். ஸோ சியோட வேல்யூ எடுத்து ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டி மைனஸ் எஸ் அப்படி இருக்குது. சிக்கு 100 மைனஸ் எஸ் ஈப்பர் ஆஃப் கேடி. அடுத்து டி ஈக்குவல் டு 5 மினிட்ஸ் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னா 80 டிகிரி இருக்குது. எஸ் இப்போவும் தெரியாது. ஸோ டி இடத்துல 80, எஸ் தெரியாது, சிக்கு 100 மைனஸ் எஸ் ஈப்பர் ஆஃப் டி வந்து 5 கே. ஸோ ஈப்பர் ஆஃப் 5K ஆன்சர் என்ன வருது நம்மளுக்கு? 80 மைனஸ் எஸ் பை 100 மைனஸ் எஸ். இது ஈப்பர் ஆஃப் கேவோட 5K ஆன்சர். புரியுதா? இது ஈக்குவேஷன் 2 கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகுது. ஸோ டி ஈக்குவல் டு 10. அப்போ டெம்பரேச்சர் 65. இப்போ எஸ் தெரியாது. ஸோ டி இடத்துல 65 கொடுக்க போகிறோம். எஸ் தெரியாது, சிக்கு வந்து 100 மினிஸ் எஸ், ஈப்பர் ஆஃப் டிக்கு என்ன கொடுக்க போகிறோம்? 10. அப்போ ஈப்பர் ஆஃப் 10K ஆகிடும். ஸோ ஈப்பர் ஆஃப் 10Kோட வேல்யூ என்னது? 65 மினிஸ் எஸ் பை 100 மினிஸ் எஸ். ஸோ ஈப்பர் ஆஃப் 10K, ஈப்பர் ஆஃப் 5K ஹோல் ஸ்கொயர் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஈப்பர் ஆஃப் 5K ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஈக்குவேஷன் 2ல. ஸோ அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிப்போம். ஓகேவா? அது ஹோல் ஸ்கொயர்னால ரெண்டு தடவை எழுத போகிறோம். ஈப்பர் ஆஃப் 5K ஹோல் ஸ்கொயர். நம்ம ஈப்பர் ஆஃப் 5K வேல்யூ என்னது? 80 மைனஸ் எஸ் பை 100 மைனஸ் எஸ். ஸ்கொயருக்குனால மேலே ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஸோ 65 மைனஸ் எஸ் பை 100 மைனஸ் எஸ், 80 மைனஸ் எஸ் ஹோல் ஸ்கொயர் பை 100 மைனஸ் எஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஒரு 100 மைனஸ் எஸ்ஸை கேன்சல் பண்ணிடுவோம். மிச்சம் இருக்க ஒரு 100 மைனஸ் எஸ் எல்ஹெச்எஸ்க்கு போயிடுது. ஸோ 65 மைனஸ் எஸ் இன்டு 100 மைனஸ் எஸ் ஈக்குவல் டு 80 மைனஸ் எஸ்க்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 65 இன்டு 100, 65 இன்டு எஸ், எஸ் இன்டு 100, எஸ் இன்டு எஸ். ஸோ எஸ் ஸ்கொயர் மைனஸ் 165 எஸ் ப்ளஸ் 6500 ஈக்குவல் டு இந்த பக்கம் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அந்த ஸ்கொயர் போடல, இப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோல் ஸ்கொயர் போட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 160 எஸ் ப்ளஸ் 6400. எஸ் ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. எஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ சால்வ் பண்ணால் நமக்கு எஸ் கிடச்சிரும். ஸோ அப்போ 5S ஈக்குவல் டு 100, எஸ் ஈக்குவல் டு 20. ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் கிச்சன் இஸ் 20 டிகிரி செல்சியஸ்.